ஹலோ கைஸ் வெல்கம் டு சிம்பிளி ஜேபிஆர். இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கிற நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாப் வேகன்சி அப்படின்றது நம்ம ரெண்டு நிறுவனத்துல இருந்து இப்போதைக்கு ஜாப் வேகன்சிஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஎம் இன்ஜினியரிங் அப்படின்ற நிறுவனம், ஸோ ரெண்டாவது வந்து பஞ்ச் ரத்னா ஃபாஸ்ட்னஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற இந்த ரெண்டு நிறுவனத்துல இருந்து தான் இப்போதைக்கு ஜாப் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு நிறுவனத்திலும் என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்றது, என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இவங்க எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீடைல் பார்க்க போறோம். இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கம்பெனி வந்து எஸ்பிஎம் இன்ஜினியரிங் அப்படின்ற கம்பெனி. எஸ்பிஎம் இன்ஜினியரிங் அப்படின்ற கம்பெனில இருந்து 100 ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றத இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 100 ஜாப் வேகன்சிஸும் என்ன போஸ்ட் கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சிஎன்சி ஆபரேட்டர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு தான் இப்போதைக்கு இந்த 100 வேகன்சி அப்படின்றத எஸ்பிஎம் இன்ஜினியரிங்ல இருந்து இப்போதைக்கு எடுக்கிறாங்க. குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது அண்டர் கிராஜுவேட் முடிச்சிருந்தா இந்த கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ சேலரி அப்படின்னு பார்க்கும்போது அப் டு 15,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி ரேஞ்ச் கொடுத்துருந்தாங்க. ஸோ சேலரி ரேஞ்ச் அவங்க எப்படி கொடுத்துருந்தாங்க நோட்டிஃபிகேஷனில் அப்படின்னா 10,000லேருந்து 15,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி ரேஞ்ச் இருக்கும் அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அப் டு 15,000 அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜெண்டர் அப்படின்னு பார்க்கும்போது மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் இந்த கம்பெனிக்கு இப்போதைக்கு அப்ளை பண்ணலாம். மேல் கேண்டிடேட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது அப் டு 26 இயர்ஸ் வரைக்கும், 18லேருந்து 26 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருந்தால் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டெல்லாம் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் மட்டும் இருந்தாலே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸ் கேண்டிடேட் யாராவது இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரகடமில் இந்த கம்பெனி லொக்கேட் ஆயிருக்கு. உரகடம் சென்னையில் இந்த கம்பெனி லொக்கேட் ஆயிருக்கு. நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் அங்கே தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. அப்ளை த்ரூ ஆன்லைன். இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஎம் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை ஆன்லைன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து அதில் போயிட்டு அப்ளை பண்ணோம். ஸோ ரீசெண்டாக அப்லோட் பண்ண நோட்டிஃபிகேஷன் தான் அது. நீங்கள் போயிட்டு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் ரத்னா ஃபாஸ்ட்னஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற இந்த நிறுவனம். இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்குது. இதோட ஒர்க் நேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி. குவாலிஃபிகேஷன் என்னென்னலாம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பிஇ படித்தவங்க, டிப்ளமோ படித்தவங்க, ஐடிஐ படித்தவங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஈவன் 10th படித்தவங்க கூட இதில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சான்ஸ் கொடுத்துருக்காங்க. பிஇ, டிப்ளமோ, ஐடிஐ அண்ட் 10th கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஆனால் சேலரி வந்து ஒரு ஒரு டிகிரிக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகும். பிஇ படித்தவங்களுக்கு ஒரு சேலரி, டிப்ளமோ படித்தவங்களுக்கு ஒரு சேலரி, ஐடிஐக்கு ஒரு சேலரி, 10th ஒரு சேலரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேரி ஆகும். அவங்க வந்து சேலரி ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் நீங்கள் வந்து ப்ரெஃபரபிளாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிளி படித்தவங்க அண்ட் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து இதில் வந்து ப்ரெஃபரபிளாக இருக்காங்க. பிஇ அண்ட் டிப்ளமோவில் நீங்கள் வந்து ட்ரிபிளி அண்ட் மெக்கானிக்கல் மட்டும் கிடையாது, இஎன்டை ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது நிறைய பேர் மறந்துடுறாங்க. நிறைய கம்பெனிஸில் அந்த இஎன்டை எடுக்கிறது இல்லை, இஎன்டி எடுக்கிறது இல்லை. அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்னு ஒன்று இருக்குது, தனியாகவே இருக்குது. ஸோ அதை எடுக்கிறது இல்லை. ஸோ இவங்கெல்லாம் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இதில் வந்து ப்ரெஃபரபிளி தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அக்யூரேட்டாக இது மட்டும் தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இஎன்டை இருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள். இசிஇ டிபார்ட்மெண்ட் இருந்தால் கூட அப்ளை பண்ணுங்கள். ட்ரிபிளி அப்ளை பண்ணுங்கள், மெக்கானிக்கல் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு காண்டாக்ட் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கால் பண்ணி கூட உங்களோட கொரிஸை நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ ஃபுட் அண்ட் அக்காமடேஷன், டிரான்ஸ்போர்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணப்படும் அப்படின்றத அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபுட்டு, அக்காமடேஷன், டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கம்பெனிலேருந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சேலரி டீட்டெயில்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஒரு ஒரு டிகிரிக்கும் ஒரு ஒரு குவாலிஃபிகேஷனுக்கும் ஒரு ஒரு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அப்படி தான் கொடுத்துருக்காங்க. 10th அண்ட் ஐடிஐ படித்தவங்களுக்கு 10,000 அப்படின்றது சேலரி, டிப்ளமோ படித்தவங்களுக்கு 10,500 அப்படின்றது சேலரியாக கொடுத்துருக்காங்க. பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு 11,500 அப்படின்றது சேலரியாக கொடுத்துருக்காங்க. இதுதான் சேலரி வந்து இவங்க சேலரி ரேஞ்சை பிரிச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ லொக்கேஷன் அப்படின்றது இந்த கம்பெனியும் உரகடமில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. உரகடம் சென்னையில் தான் இந்த கம்பெனியும் அப்ளை, இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா லொக்கேட் ஆயிருக்கு. இந்த கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை ஆன்லைன்லலாம் அப்ளை பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு நீங்கள் அட்டன் பண்ணலாம். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து அதில் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். கால் பண்ணி உங்களோட கொரிஸை கேளுங்கள். என்கிட்ட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறத விட நீங்கள் கால் பண்ணி அங்கே கேட்டுட்டாலே டேரெக்டாக உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சிடும். என்ன மாதிரியான போஸ்ட்டு, இது நீம் ட்ரெயினியா இல்லை வந்து கம்பெனி ரோலா இல்லை ஆன் ரோலா ஆஃப் ரோலா, எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் அங்கேயே கேட்டுக்கலாம். ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போறீங்க. இது வந்து யாரும் உங்களை வந்து கம்பல் பண்ணி நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும், இதுக்கு வந்து அப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் உங்களை வந்து கம்பல் பண்ண போகிறது கிடையாது.
நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஈவன் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டாலும் நீங்கள் வந்து அட்டன் பண்ண பிறகு கூட உங்களுக்கு தெரியும் நீம் ட்ரெயினியாக என்ன அப்படின்ட்டு. நீங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் ஜாபில் ஒர்க் பண்ணால் போதும், நீங்கள் வந்து இல்லைனா நீங்கள் வெளியில் வந்துடலாம். ஸோ உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் வந்து ஆன் ரோலில் போகணும் அப்படின்னா ஆன் ரோலில் போய்க்கலாம், இல்லை எனக்கு அர்ஜென்ட்டு எனக்கு ஒரு டெம்பரரியாக ஒரு ஜாப் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் நீம் ட்ரெயினியாக கூட போகலாம். பட் இங்கே கொடுத்துருக்க ஜாப் நீம் ட்ரெயினி அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கொடுக்கல. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன் ரோல் இல்லை ஆஃப் ரோலில் தான் இருக்கும். நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ இதில் வந்து எஸ்பிஎம் இன்ஜினியரிங் அண்ட் பஞ்ச்ரத்னா ஃபாஸ்டர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்டில் நீங்கள் அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணுங்கள். முக்கியமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அண்டில் தென், திஸ் இஸ் ஜேபி சைனிங் ஆஃப்.